மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் டிடிவி தினகரன் சாந்தி பூஜை செய்து வழிபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் விவரங்கள். நந்தா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் தனது 59வது வயது இன்று பூர்த்தியாகி 60வது வயதை இன்று அடியெடுத்து வைக்கிறார். இதையடுத்து அவர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் இன்று காலை உக்கிர ரத சாந்தி பூஜைகளை நடத்தி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். இந்த அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயிலானது மார்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை காலசம்ஹார மூர்த்தி வடிவம் எடுத்து ரதம் செய்த தலமாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கோயில் 59 வயது முடிந்தவர்கள், 60, 70, 80, 90 மற்றும் 100 வயது நிறைவடைந்தவர்கள் சிறப்பு பூஜைகளை செய்வது வழக்கமாக உள்ளது. அவ்வகையில் 59 வயது முடிவடைந்தவர்கள் உக்ர ரத சாந்தி என்ற பூஜையை நடத்துவது இந்த கோயில் வழக்கமாக உள்ளது. அவ்வகையில் இன்று காலை திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு வந்த டிடிவி தினகரன் மற்றும் அவரது மனைவி அனுராதா ஆகியோர் கோயிலில் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். அப்போது 64 கலசங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அவர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டு சிறப்பு பூஜையானது நிறைவேற்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதினத்துக்கு வந்து தருமபுரம் ஆதினகர்த்தர் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசில்குடி தேசிக ஞான சம்பந்த ராமாச்சாரிய சமயத்தை தற்போது சந்தித்து அருளாசி பெற்று சென்றுள்ளார்கள். நன்றி கிருஷ்ணகுமார் விவரங்களுக்கு.